நம்ம பார்த்துருக்கோம், இந்த உலகம் இயங்கும் போது கிராட்டிடியூடுன்ற ஒரு பிளாட்ஃபார்மில் தான் நன்றியோடு இருங்கள். எவ்வளோ தடவை ஒரு நாளைக்கு நன்றின்ற வார்த்தையை வந்து உபயோகப்படுத்துகிறீங்க? எவ்வளோ மேக்ஸிமம் சார்? 100? 100க்கு மேலே யாரும் இருக்கீங்களா? 200? ஆ, அப்போது நீங்கள் வேலைக்கே போகலை. நான் தனியார் பஸ்ல கண்டக்டா இருக்கேன் சார். 500 வாட்டி நன்றி சொல்றீங்க. தனியார் பஸ்ல கண்டக்டா இருக்கேன். 500 வாட்டி நன்றி சொல்றீங்க. ஆமா சார், என் பஸ்ல ஏறி இறங்குற எல்லாருக்கும் சில்லற கொடுத்து. இல்ல ஐயா, 500 வாட்டி நன்றி சொல்றீங்கன்னா. ஆமா சார், ஒரு நன்றிக்கு ஒரு ஒரு செகண்ட் எடுத்தா கூட 500 செகண்ட் நீங்க உபயோகப்படுத்துறீங்கன்னா. ஆமா சார், அது பொதுவா அந்த வடிவேல் சொன்ன மாதிரி சும்மா கிடப்பனால தான் அது முடியும். இல்ல, வேலை செஞ்சுக்கிட்டே சார். ஏ, யாருக்கு சொல்வீங்க? பஸ்ல ஏறுற பயணிகளுக்கு சில்லற கொடுக்கும்போது. சில்லற கொடுப்பீங்க? ஆ, சில்லற கண்டிப்பா கொடுத்துருவோம் சார். பெண் குழந்தைகள் அதிகம் உள்ள வீடுகள்ல, அதாவது அக்கா தங்க பெண்கள் அதிகம் இருக்கும், இல்லை தனக்கு பெண் குழந்தைகள் அதிகம் இருக்கும். அக்கா 4 அக்கா சார். எனக்கு தலைவா 4 அக்கா. அதுதான் நானும் சொல்லிகிட்டு இருக்கேன், நானும் அதான் சொல்கிறேன். அதே போல் பெண்கள் வந்து அவங்களுக்கு பெண் குழந்தை அவங்க வீட்டில் இருக்கும். ஒன்று, அக்கா தங்க அதிகமாக இருக்கணும் பிறப்பில், இல்லை அவங்களுக்கு பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கணும், இல்லைனா அந்த வீட்டில் ஒரு பெண்ணாவது பிறந்திருக்கணும். அவங்களுக்கு தான் சார் நன்றின்றது இயற்கையாகவே அதிகமாக இருக்கு, இயற்கையாகவே இருக்குது. யார் வீட்லேயாவது ஆண்கள் அதிகம் இருக்காங்களா? 5 மினிமம் 5 கொடுங்க சார். ஆண்கள் அதிகம் யாரும் இருக்கீங்களா? எவ்வளோ சார்? 3 ஆண் சார். 3 ஆண். எங்கள் இதுலேயே வந்து பெண் குழந்தைகளே இல்லை சார். நீங்கள் எந்த ஊர் சார் நீங்கள்? வலங்கைமான். வலங்கைமான் தஞ்சாவூர். அந்த கோமதி சீனிவாசன் எம்எல்ஏ இருந்த ஊர். ஆமாம் ஆமாம், கரெக்டா. அந்த இப்போ உங்கள் வீட்டில் வந்து இப்போ நீங்கள் 3 ஆண்கள் சொல்லும்போது நன்றின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறது இல்லையா? இல்லை சார். நல்ல விஷயம் சார். அப்போ என் கண்டுபிடிப்பு கரெக்டா? சரி, அந்த அண்ணன்கிட்ட கொடுங்க சார். நீங்கள் எப்போ நன்றி சொல்லுங்களோ அப்போ தான் பெண்கள் வரும் சார். வணக்கம் சார், வாழ்க வளமுடன். எவ்வளோ பேர் ஆண்கள்? 4 பேர் சார். நன்றி எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி? நான் குறைச்சி இப்போ 50 நாளைக்கு 50 தடவை சொல்கிறேன் சார். சரி தம்பி, வெரி குட்ப்பா. 50ன்றது 100 200 ஆக்கிங்க. வணக்கம் சார். நான் ஊட்டியிலிருந்து சத்யபாமா. எங்கள் மாமனார் வீட்டில். திருச்செந்தூர் வந்தீங்களாம்மா? ஆமாங்க சார். ஓகே. ஆ சார், எங்கள் மாமனார் வீட்டில் 6 பேர் சார். 6 ஆண்கள். ஆனால் அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் என்னென்னா, ஒவ்வொரு டைம் நான் ஏதாவது தேங்க்ஸ் சொன்னேன், இது என்ன இது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு கேட்பாருங்க. உங்கள் கணவர் சொல்லுவார்? சொல்லுவாருங்க. ஓகே. அந்த 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 எண்ணமே கிடையாது உங்கள் வீட்டுக்கு? இல்லைங்க. மாற்றிடுவோம்மா. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு பெண்ணை ஆட் பண்ணணும், அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும். அவங்க வீட்டில் 2 பொண்ணு, எனக்கு 2 நாத்தனார் இருக்காங்க. நான் சொன்னது என்னோட ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னோமா, பொதுவாக பெண்கள் அப்படின்னும் போது அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, அந்த பெண்களால் தான் அந்த நன்றின்ற ஒரு விஷயமே ஏற்படுதுமா. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, எந்த பெண்ணுமே தன்னை பாராட்டணும்னு எல்லாம் நினைப்பாங்க, ஆனால் எந்த ஆண்களும் அதை பண்ணுறதில்ல. எந்த வித பிரதிபலனும் எதிர்பாராமல் வேலை செஞ்சுட்டே இருக்காங்கம்மா. ஃபேன் ஓடுற மாதிரி, ஏசி ஓடுற மாதிரி, மைக் வேலை பார்க்குற மாதிரி, அவங்களும் ஒரு மிஷின் மாதிரி வேலை பார்க்குறாங்க. அதுதான் பெண்ணோட பெரிய இயல்புமா. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து யார் வாழ்றாங்கன்னா பெண்கள் தாம்மா. அந்த பெண்கள்கிட்ட தான் இந்த குணாதிசயம் வருதுமா. அப்போது இந்த இடத்துல நன்றி உணர்ச்சி நமக்கு அதிகம் ஏற்படும்னா நம்ம என்ன பண்ணால், பெண்களை வந்து நம்ம மதிக்க தெரியணும். பெண்கள் எங்கே மதிக்கப்படலையோ அங்கே நன்றின்ற வார்த்தை வராது. நன்றின்ற வார்த்தை இல்லைன்னா நம்ம வாழ்கிறதுக்கான அர்த்தமே கிடையாதுமா. ஸோ இந்த உலகம் இயங்குவது நன்றின்ற வார்த்தையில். ரெண்டாவது, உதவி சார். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது உதவி பண்ணுங்கம்மா. தேங்க்யூ. எல்லாரையும் லவ் பண்ணுங்கம்மா. நான் எப்போவுமே திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம், தானம் நிதானம் சமாதானம். நிறைய தானம் பண்ணுங்கள் சார். தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கும் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு கோயில் இருக்குது, இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது, மன்னர்கள்லாம் இவ்வளோ கோயில்கள் கட்டியிருக்காங்கன்னா, இது யாரோ ஒருத்தர் தானம் பண்ணனால தான்மா.
அதனாலதான் இன்னைக்கெல்லாம் நம்ம இன்னைக்கும் மனிதர்களாக இருக்கின்றோம். இல்லைனா வந்து இந்த மாதிரி கோவில் இல்லைனா அந்த மனிதம்ன்றதே அடிபட்டு போயிருக்கோம். தானத்திலே மிக சிறந்த தானம் வந்து என்ன தானம்? கல்வி தானம்மா, கல்வி தானம். அதுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து எல்லாருமே வந்து இப்போ இங்கே வசதியானவங்க இருக்கீங்கன்னா நம்ம ஒரு குழந்தையை தத்து எடுக்க வேண்டாம்மா, அட்லீஸ்ட் அந்த குழந்தையோட படிப்புக்கு உதவி பண்ணலாம். அது வந்து ஜாதியால் வந்து இன்றைக்கி பிரிக்கப்பட்டிருக்க தாழ்த்தப்பட்டவங்களாக இருக்கட்டும், மேல் ஜாதியாக இருக்கட்டும், எல்லா ஜாதியிலுமே வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க. கல்வின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே கொண்டு போகும்போது தான் நம்மளால் பெரிய லெவலுக்கு நம்ம அடுத்த கட்ட நம்ம நாட்டை கொண்டு போக முடியுமா. அதுக்கப்புறம் தான் வந்து சோறு கீரலாம். இப்போ நம்ம இந்த இவங்க இங்கே பக்கத்து துறையூரில் சாப்பாடு போடுவாங்கம்மா, அது ஆக்சுவலாக எனக்கு வந்து அதில் மாறுபட்டு கருத்து உண்டு. அவர் நேர்மையானவர், அவர் பண்ணுற செயல்கள் நேர்மையானது, ஆனால் அது வந்து சோம்பேறிகளை ஊக்குவிக்கக்கூடிய விஷயமா. 6000 பேருக்கு சோறு போடுறான் அப்படின்னு சொன்னால் டெய்லி போடுறேன்னா அவன் ரெண்டு மணி நேரம் வேலை பார்த்துட்டு மத்தியானம் சாப்பிட்டு வந்து கலைஞர் டிவி கொடுத்த டிவியில் டிவி பார்த்துட்டு படுத்து தூங்கிடுறாம்மா, நைட்டு ஒரு குவார்ட்டர் போட்டு அடுத்த நாள் சாப்பாடுக்கு ரெடி ஆகிடுறான், ஒரு வேலை சாப்பாடு அவனுக்கு போதுமா. அப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து அங்கே சாப்பிட்றது பார்த்திங்கன்னா 60% வந்து வேலைக்கு போகாத தான் அங்கே வராம்மா. ஸோ நம்ம சோம்பேறிகளை ஊக்குவிக்கோன்னா அந்த அன்னதானம் பண்ணணுன்னா அதுக்கான இடங்களில் தான் அந்த விஷயத்தை நம்ம பண்ணணுமா. சமாதானம், மன்னிப்பு, யாருக்கூடையும் சண்டை போடாதீங்க, யாருமே வன்மம் பாராட்டாதீங்க, கிரட்ஜி வேண்டாம். எல்லாத்தையுமே இப்போ நான் உங்களுக்கு துரோகம் பண்ணேன்னா மன்னிச்சு விட்டுட்டு போயிடுங்கம்மா. என்கிட்ட வன்மம் பாராட்டி, இப்போ நான் உங்கள்கிட்ட வன்மம் பாராட்டி, ஒரு வன்மம்ன்றது பல நல்ல விஷயங்களை கெடுக்கக்கூடியது.